right from the first session we were thinking about God's dwelling place. முதல் கூட்டத்திலிருந்து நாம் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And we were thinking in our last session how the light can become brighter and brighter in God's house. தேவனுடைய வீட்டிலே எப்படி அந்த வெளிச்சமானது அதிகமாகமாய் பிரகாசித்துக் கொண்டே இருக்க முடியும் என்று தியானித்தோம். How that must be first of all in our own hearts. முதலாவதாக அது நம்முடைய உள்ளத்திலே எரிய வேண்டும். Then in our homes. பிறகு நம்முடைய குடும்பத்திலே. And then finally in the church. கடைசியாக சபையிலே. And by church we mean people, not building. சபை என்று சொல்லும் பொழுது கட்டடம் அல்ல, ஜனங்கள். In the Old Testament God dwelt in a building. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஒரு கட்டடத்திலே வாசம் பண்ணினார். But now it is in the midst of his people. ஆனால் இப்பொழுது தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். The people can gather in a forest or in a cave. That is God's house. இந்த ஜனங்கள் காட்டிலோ குகையிலோ கூடினாலும் கூட அதுதான் தேவனுடைய வீடு. So whenever we speak about the church we are talking about God's people. That's his house. ஆகவே எப்பொழுதெல்லாம் நாம் சபையை பற்றி பேசுகிறோமோ அது தேவனுடைய ஜனங்கள், அதுதான் அவருடைய வீடு. That's the main thing Jesus is building today. இன்றைக்கு இதை தான் பிரதானமாக இயேசு கட்டுகிறார். And if you have understanding you will realize that this is what you should also be building. இதை தான் நீங்களும் கட்ட வேண்டும் என்று உங்களுக்கு புரிந்துகொள்ளல் இருக்குமானால் நீங்கள் அதை எண்ணி பார்ப்பீர்கள். Now there are many people who are interested in just bringing individuals to Christ. அநேகர் தனிப்பட்ட நபர்களை கிறிஸ்துவண்டே கொண்டு வருவதிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் விருப்பமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். It's a very important ministry. அது மிக முக்கியமான ஒரு ஊழியம். There are so many people who work among children. அநேகர் பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார்கள். There are radio evangelism going on. வானொலி மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. And so many public meetings and different ministries that bring individuals to Christ. எவ்வளவு பொதுக்கூட்டங்கள், ஊழியங்கள், தனிப்பட்ட நபர்களை கிறிஸ்துவண்டே கொண்டு வரக்கூடிய ஊழியங்கள் காணப்படுகிறது. I look at them like the lorries that bring bricks to the building site. எப்படிப்பட்ட ஊழியங்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் கட்டடம் கட்டக்கூடிய இடத்திற்கு லாரிகள் செங்கல் கற்களை கொண்டு வருவது போல. Is that important? அது முக்கியமா இல்லையா? And definitely otherwise how you can build the house? கண்டிப்பாக அப்படி செங்கல் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் எப்படி வீட்டை கட்ட முடியும்? So the lorry will bring 10,000 bricks and keep them there. ஆகவே ஒரு லாரியிலே 10,000 செங்கல் கற்களை கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள். But what does the owner do of that plot? அந்த நிலத்துக்கு சொந்தமானவர் என்ன செய்கிறார்? He doesn't just paint those bricks and leave it like that. அங்க வந்து அடுக்கப்பட்ட செங்கல்களை எல்லாம் அழகாக வர்ணம் தீட்டி பார்த்து கொண்டிருக்காரா? No, he tells the mason, take these bricks one by one, build the house. மேசனை பார்த்து கொத்தனாரை பார்த்து ஒவ்வொரு செங்கலா எடுத்து வீட்டை கட்ட ஆரம்பியுங்கள் என்று சொல்கிறார். So the first ministry of evangelism is bringing the bricks from the brick kiln to the construction site. ஆகவே செங்கல் சூளையிலிருந்து செங்கல்களை எடுத்துக்கொண்டு கட்டடம் கட்டக்கூடிய இடத்துக்கு கொண்டு வருவதுதான் ஆரம்ப ஊழியம். The lorry is like an evangelist. ஆகவே அந்த லாரியானது ஒரு சுவிசேஷகனை போல இருக்கிறது. The lorry goes to different places and brings the bricks. அந்த லாரியானது பல இடங்களுக்கு சென்று செங்கல்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வருகிறது. But then somebody must take over there and build into a building. ஆனால் அந்த யாரோ ஒருவர் அந்த செங்கல் கற்கள் எல்லாம் பொறுப்பாக வாங்கி அதை கட்டடமாக மாற்ற வேண்டும். There's a lot of effort and money spent into buying the bricks. செங்கல்லை வாங்குவதற்கு எவ்வளவு பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. But if you don't build a house, you know what happens? ஆனால் வீடு கட்டாமல் அப்படியே செங்கல்லை விட்டு விட்டால் என்ன நடக்கும்? In India I'll tell you what happens. குறிப்பாக இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று நான் சொல்கிறேன். You keep those bricks lined up on the roadside. நீங்கள் ரோட்டின் ஓரத்திலே செங்கல்லை எல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறீர்கள். Every week the bricks will become less and less and less. அந்த செங்கல் உயரத்தை பார்த்தால் வாரம் கடந்து செல்ல செல்ல குறைந்து கொண்டே வரும். You wonder where it is disappearing. இந்த செங்கல் எங்கே தான் மறைந்து போகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். Somebody else is building a house, they are also taking from your bricks. வேறு இடத்துல வேறு ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார், பற்றாத செங்கலுக்கு இங்க இருந்து அதை எடுத்து கொண்டு போகிறார். But if you build them into a house, nobody can take it from there. ஆனால் அந்த செங்கலை வீடாக கட்டி விட்டால் அந்த செங்கலை யாரும் எடுக்க முடியாது. See, so many churches complain, Brother Zach, you are stealing from our church. அநேகருடைய குறை என்னவென்றால், சகோதரர் ஜாக் அவர்களை எங்களுடைய சபையிலிருந்து நீங்கள் திருடுகிறீர்கள் மக்களை என்று சொல்கிறார். I am not stealing anybody. நான் யாரையும் திருடுவதில்லை. See, we build a house, nobody can steal from the house. நாங்கள் வீட்டை கட்டுகிறோம், யாருமே அந்த வீட்டையிலிருந்து செங்கலை திருட முடியாது. You keep those bricks lying around like that. நீங்கள் வீட்டை கட்டாமல் செங்கலை ஓரத்திலே அடுக்கி வைத்திருக்கிறீர்கள். We don't steal them. நாங்கள் அதை திருடுவதில்லை. Those bricks get tired of sitting there, they walk across to our house. அங்கே பல நாட்களாக மாதங்களாக உட்கார்ந்து களைத்து போன செங்கல் அப்படியே நடந்து நடந்து எங்களுடைய வீட்டுக்கு வருகிறது. And say we don't want to live alone here. நாங்கள் தனித்தனியாய் அந்த ரோட் ஓரத்திலே இருக்க விரும்பவில்லை என்று சொல்கிறோம். We want some fellowship. எங்களுக்கு கொஞ்சம் ஐக்கியம் வேண்டும் என்று சொல்கிறது செங்கல். We don't steal anybody. ஆகவே நாம் யாரையும் திருடுவதில்லை. For 34 years I have never till today asked anybody to join any of our churches. 34 ஆண்டுகளாக இன்று வரை யாரையுமே என்னுடைய சபையிலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் இதுவரை கேட்கவே இல்லை. We have got some thousands of believers in all of our churches. நம்முடைய எல்லா சபைகளிலும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள் ஏற்கனவே.
அவர்களை கேட்டு பாருங்கள். I have ever asked any of them to join our church. அதிலே யாராவது ஒருவரையாவது என்னுடைய சபையிலே வந்து சேர்ந்து கொள் என்று கேட்டானா என்று கேட்டு பாருங்கள். In fact, I am trying to drive people away. சொல்லப்போனால் இருக்கிறவர்களை விரட்ட தான் நான் பார்க்கிறேன். As if you are not a disciple, please go and go to some other church. உனக்கு சிஷ்யனா இருக்க விருப்பமில்லை என்று சொன்னால் வேறு சபையிலே சேர்ந்து கொள் என்று சொல்கிறேன். Why do I say that? ஏன் நான் அதை சொல்கிறேன்? Have you seen these masons build houses? நீங்கள் கொத்தனார் வீடு கட்டுகிறதை பார்த்திருக்கிறீர்களா? The man will be sitting on that on a plank on top and he is building. அந்த சாரத்தை கட்டி அதிலே ஒரு பலகையை போட்டு உட்கார்ந்து கொண்டு செங்கல் எடுத்து கட்டி கொண்டிருப்பார். Somebody throws a brick up to him. அங்கே அங்கிருந்து செங்கலை தூக்கி ஒரு எறிவார். I've seen these masons. நான் அந்த கொத்தனார் வேலையை சுவாரஸ்யமா பார்த்திருக்கேன். அந்த செங்கலை எடுப்பார். And tap it with their trowel. அந்த சிமெண்ட் கரண்டை வைத்து இப்படி அடிப்பார், தட்டி பார்ப்பார். This is not good. Give me another one. இந்த செங்கல் டொக்குடுக்குன்னு சத்தம் வருது, இது வேண்டாம், இதை தூக்கி போட்டு வேற ஒரு செங்கலை கேட்பார். See, these masons know this is not a good brick. நல்ல செங்கலா இல்லையா என்று அந்த கொத்தனாருக்கு தெரியும். I remember in Bangalore once somebody brought some sample bricks. Bangalore le ava oru silar sodhanaikkaga oru sengalai kondu vandargal. Because we were constructing something. Ange oru onnai katti kondirundhom. Building the church building or something. Anai aandugal munbaga sabai kattadathai katti kondirundhom. I said let's put these bricks overnight in water and see if it will last. Indha sengalai oru iravu muluvadhum thannirile pottu paarpom karaiyiradha illaiya endru paarpom endru sonnen. Took a bucket and put it all inside. Oru bucket la thanni eduthu ella sengalai ulle pottu vittom. Next morning there were no bricks, only powder. அடுத்த நாள் காலையில பக்கெட்ல எட்டி பார்த்தால் எல்லாம் தூளாக தான் இருக்குது, செங்கலே காணோம், எல்லாம் கரைந்து விட்டது. So we don't want your bricks, please don't bring your. அவ அந்த கம்பெனிக்காரரை பார்த்து சொல்லிவிட்டோம், உங்களுடைய செங்கல் வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். See, this one rain will demolish your building. அதை வைத்து கட்டினால் மழை வந்தால் எங்களுடைய கட்டடம் போய்விடும், கரைந்து விடும். We want bricks that can endure. நன்றாக சுடப்பட்ட செங்கல், நிலைத்திருக்க கூடிய செங்கல் தான் வேண்டும். These masons don't need to put it in water, they just tap it like that, they know. நாம் தான் தண்ணீரிலே போட வேண்டும், மேசன் அந்த கரண்டை வைத்து தட்டி பார்த்து கண்டுபிடித்து விடுவார். So if a person doesn't want to be a disciple, ஒருவன் சிஷ்யனாக இருக்க விருப்பமில்லை என்றால், I say listen, some people there are building some third rate type of buildings, you go there and join that. அங்கே ஒரு தரமில்லாத ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள், வேண்டுமானால் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். But here we want solid disciples. ஆனால் இங்கே நமக்கு திடமான சிஷ்யர்கள் வேண்டும். So we are very particular about the type of bricks we use, just like a mason. எப்படி ஒரு ஒரு கொத்தனார் சரியான செங்கலை வைத்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே போல நாமும் விரும்புகிறோம். I'll tell you, if you are a house owner, you'll be very particular about the type of house you're building. நீங்கள் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரா இருந்தால் எந்த விதமான வீட்டை கட்டுகள் என்பதிலே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருப்பீர்கள். If you are some cheap contractor building for somebody else to make money, you will use cheap material. எப்படியோ பணத்தை சம்பாதித்தால் போதும், கமிஷன் எடுத்தால் போதும் என்று சொல்லி ஒரு கான்ட்ராக்டராக இருந்தால் தரம் குறைவான செங்கலை வாங்கி கட்டுவீர்கள். There are so many Christian workers today who are like these cheap contractors, put useless bricks in God's house. அநேக ஊழியம் இன்று எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வீட்டிலே இது போல கான்ட்ராக்டர்கள் அவர்கள் தரம் கெட்ட காரியத்தை வைத்து தேவனுடைய வீட்டை கட்டுகிறார்கள். What type of person you are use first class bricks for your house and for God's house, you use all these third rate not properly converted believers. நீங்கள் உங்களுடைய வீட்டை கட்டுவதற்கு சரியான செங்கலை, சுட்ட செங்கலை பயன்படுத்துகிறீர்கள், ஆனால் தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு மனம் திரும்பாத தரம் கெட்டவர்களை வைத்து நீங்கள் கட்டுகிறீர்கள், என்ன விதமான ஆள் நீங்கள்? I don't want one brick like that. அது போன்ற தேவனுடைய வீட்டிலே அது போன்ற ஒரு செங்கல் கூட எனக்கு வேண்டாம். I don't care if he gets offended. I say, brother, you are not fit to be here. நான் இப்படி சொல்வதனாலே மனத்தாங்கள் அடைந்து விட்டாலும் பரவாயில்லை, சகோதரன் இங்கு இருப்பதற்கு சரியான நபர் இல்லை என்று சொல்லிவிடுவேன். We don't mind if it's a small house, but it must be a good house. சின்ன வீடா இருந்தாலும் சரி, அது நல்ல வீடா இருக்க வேண்டும். And that's why we make sure that everybody as far as we try should be a disciple of Jesus Christ. ஆகவே தான் நாம் முடிந்த வரை இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு சீஷராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We preach like that and a lot of people get offended. இது போல நாம் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் மனத்தாங்கள் அடைகிறார்கள். Of course you will get offended if you are not willing to be a disciple. நீங்கள் சீஷராக இருக்க விருப்பமில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் மனத்தாங்கள் அடைவீர்கள். If you want to don't want to turn from your sins. உங்களுடைய பாவத்திலிருந்து திரும்ப உனக்கு மனதில்லை என்றால், a good brick is one who has repented of his sins. நல்ல செங்கல் யார் என்று சொன்னால் தன்னுடைய பாவத்திலிருந்து சரியாய் மனம் திரும்பினவன். According to his knowledge wants to give up whatever he knows to be sin. தன்னுடைய அறிவுபூர்வமாக தெரிந்த பாவம் என்று தெரிந்த காரியங்களை விட்டு விடுகிறவன். In the beginning he knows very little to be sin. ஆரம்பத்திலே பாவம் என்று சிறிய காரியங்களை தான் அறிந்திருப்பார். As he keeps remaining in the church he'll get light on so many things that are sin because we preach on that. நாம் பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிறபடியால் சபையில இருக்க இருக்க பாவம் என்பதை குறித்து அதிகமாய் அறிந்து அவிலிருந்து மனம் திரும்புவான். So some wonderful thing happens in our churches which does not happen in ordinary houses. ஆகவே சாதாரண வீடுகளில் நடைபெறாத காரியங்கள் நம்முடைய சபையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. In a house you put a brick there. ஒரு வீட்டிலே ஒரு செங்கலை வைத்து விட்டால் even the best bricks after 10 15 years it decays. 10 15 ஆண்டுகள் கழிந்தால் அந்த நல்ல செங்கலும் கூட தரம் குறைந்து விடும். But we build the house, the bricks become better and better and better after 10 years. ஆனால் நாம் கட்டுகிற வீட்டிலே உள்ள செங்கலானது 10 ஆண்டுகள் ஆக ஆக செங்கல் மேன்மையானதாய் மாறிக்கொண்டே போகிறது. God's house is. இப்படி தான் தேவனுடைய வீடு இருக்கிறது. Because we preach repentance. ஏனென்றால் நாம் மனம் திரும்பலை பிரசங்கிக்கிறோம். We preach discipleship. சீஷத்துவத்தை பிரசங்கிக்கிறோம். You love Jesus more than your father, mother, property, everything. தகப்பனையும் தாயையும் சொத்தையும் காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். You know, if we want many
bricks, you have to lower the standard and get useless bricks. நீங்கள் நிறைய செங்கலை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செங்கலுடைய தரத்தை குறைத்து எப்படியாவது ஆள் சேர்த்தால் போதும் என்று செங்கலை சேர்ப்பீர்கள். Supposing you say I'm going to spend only 20,000 rupees on bricks. நான் செங்கலை வாங்குவதற்கு 20,000 ரூபாய் மட்டும்தான் இருக்கிறது செலவு செய்வேன் என்று சொன்னால் But I want many bricks. ஆனால் அந்த 20,000 ரூபாய்க்கு நிறைய செங்கல் வேண்டும் என்று சொன்னால் Then you get cheaper quality bricks. உங்களுக்கு சீப்பான செங்கல் தான் கிடைக்கும். But if you get good quality bricks you get few. நல்ல தரமுள்ள செங்கல் என்று வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில செங்கல் தான் கிடைக்கும். Each church they decide what type of bricks they want. ஒவ்வொரு சபைக்கும் எந்த விதமான செங்கல் தேவை என்பதை அவர்களே தீர்மானிக்கிறார்கள். I have decided God has commissioned me to build his house. அவருடைய வீட்டை கட்டும்படியாக தேவன் என்னை நியமித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். You know David, God said God commissioned me to build his house. தாவீது சொன்னான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் என்னை நியமித்திருக்கிறார். And even though he didn't himself build it, he told Solomon. அவராக ஆலயத்தை கட்ட முடியவில்லை என்றாலும் சாலமோனுக்கு பார்த்து சொன்னார். I have collected all the material for the house. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா பொருட்களையும் சேகரித்து வைத்து விட்டேன். And that is how God, David provided the best gold and silver and all for the house. சிறந்த பொன் வெள்ளி இவைகளெல்லாம் சேகரித்து தாவீது வைத்திருந்தார். Now I find today இன்றைக்கு நான் என்ன பார்க்கிறேன், so many pastors and preachers are using third rate material to build God's house. தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு மூன்றாம் தரமான தரம் குறைவான பொருட்களை பயன்படுத்துகிறதை பார்க்கிறேன். They don't preach against sin. பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிப்பதில்லை. And they get all types of people who are not willing to obey God. தேவனுக்கு கீழ்ப்படிய மனமில்லாத மக்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறார்கள். I say I never want anybody to be a part of God's house if you are not willing to first of all obey God in the waters of baptism. முதலாவதாக ஞானஸ்நானத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிய மனமில்லை என்று சொன்னால் நீங்கள் சபைக்கு தேவையில்லை என்று சொல்வேன். Go and join some third rate church over there. அங்கே இருக்கக்கூடிய மூன்றாம் தரமான சபையை போய் சேர்ந்து கொள்ளுங்க. There you got to repent of your sin. இங்கே மனந்து பாவத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். Surrender to Christ completely. கிறிஸ்துவுக்கு முழுமையாய் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். And be baptized in water. தண்ணீர் ஞானஸ்நானம் பெற வேண்டும். And then you must be baptized in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். You need power to live like God, Jesus wants you to live. இயேசு எப்படி நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அதுபோல வாழ்வதற்கு உனக்கு வல்லமை தேவை. In the beginning if we really are careful about the type of bricks we select. ஆகவே ஆரம்பத்திலேயே நாம் தேர்வு செய்கிறதன செங்கலிலே மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்போமானால் you don't have problems later on with the wall collapsing here or a crack in the wall there. பின்னால் நாட்களிலே இங்கே சுவர் இடிந்து விட்டது இங்கே வெடிப்பு வந்து விட்டது என்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படாது. So many churches they have problems like that. अनेक சபைகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கு. Very often it's because the elder wants to build a big church not a good church. அது ஏன் என்று சொன்னால் அந்த மூப்பர் பெரிய சபையை கட்டுவதிலே தான் விருப்பம் இருக்கிறதே ஒழிய நல்ல சபையை கட்டுவதிலே விருப்பம் இல்லை. When we started 34 years ago 34 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் சபையை கட்ட ஆரம்பித்த பொழுது we were not interested in numbers. எங்களுக்கு எண்ணிக்கையில விருப்பம் இல்லை. We were only 7 or 8 people. நாங்கள் 7 8 பேர் தான் இருந்தோம். I said that's enough. அது போதும் என்று சொன்னோம். Noah had only 8 people for 120 years. 120 ஆண்டுகளாக நோவாவின் சபையில் 8 பேர் தான் இருந்தார்கள். He was my hero and my example. அவர்தான் என்னுடைய ஹீரோ அவர்தான் என்னுடைய மாதிரி. But he said அவர் சொன்னார் the ark is the only thing that will remain when everything else is destroyed. எல்லாம் அழிக்கப்பட்டாலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே காரியம் இந்த பேழை தான். So when I say the church is the only thing that will remain when everything else is destroyed. எல்லாம் அழிக்கப்பட்டாலும் கூட நிலைத்திருப்பது சபை ஒன்றுதான் என்று நான் சொல்கிறேன். Before God spoke to him about building the ark பேழையை கட்ட சொல்வதற்கு முன்பதாக Noah had many other interests. நோவாவுக்கு பல ஆசைகள் இருந்திருக்கலாம். You know to expand his business and get more vineyards and become a big businessman. தன்னுடைய தொழிலை பெரிதாக்க வேண்டும் இன்னும் நிறைய திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய வியாபாரியாக இருந்திருக்கலாம். One day God said to him I'm going to destroy all this. ஒரு நாளில் இதெல்லாம் நான் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Build an ark. நீ எனக்கு பெழையை கட்டு. His whole life changed in one day. ஒரு நாளில் அவருடைய முழு வாழ்க்கை மாறிவிட்டது. Now he was not interested in expanding his business. இப்பொழுது தன்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. Now he was reducing his business. இப்பொழுது அவருடைய தொழிலை குறைத்துக் கொண்டிருக்கிறார். Because he had to sell some property to build the ark. இப்பொழுது பெழையை கட்டுவதற்கு கொஞ்சம் சொத்தை விற்க வேண்டியிருக்கிறது. He had to sell some more property to buy some more wood. இன்னும் கொஞ்சம் மரத்தை வாங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் சொத்தை விற்க வேண்டியிருக்கிறது. He could not write reports to America to get money. அமெரிக்காவுக்கு அறிக்கை அனுப்பி பணத்தை அந்த நாட்டிலே வாங்க முடியவில்லை. He had to spend his own money. தன்னுடைய சொந்த பணத்தை தான் செலவு செய்ய வேண்டியிருந்தது. Like that in the church. இது போன்ற மக்கள் நமக்கு சபைக்கு தேவை. Are willing to spend their own money and serve the Lord. தங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய மக்கள். Who don't need to write reports to anybody. யாருக்கும் அறிக்கை அனுப்பாதவர்கள். The only report they give is to God. அவருடைய அறிக்கை எல்லாம் தேவனுக்கு மட்டுமே அனுப்புவார்கள். When they kneel down before him. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது. That is how Noah lived. இப்படி தான் நோவா வாழ்ந்தார். And he built the ark and he got all his children involved in the building of the ark. பேழையை கட்டினார் கட்டுகிற வேலையிலே தன்னுடைய எல்லா பிள்ளைகளும் ஈடுபட்டிருந்தார்கள். Jesus said the last days will be like the days of Noah. கடைசி நாட்கள் நோவாவின் காலத்திலே சம்பவித்தது போலவே இருக்கும் என்று சொன்னார். A lot of violence.
எல்லா கொடுமை and lot of sexual sin காம இச்சையின் பாவங்கள் and we see that happening all around நம்மை சுற்றிலும் நடக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் God also will have a few people like Noah in the last days நோவாவை போலவே ஒரு சில ஜனங்களை தேவன் கடைசி நாட்களில் வைத்திருப்பார் number one characteristic of Noah நோவாவினுடைய முதல் தன்மை he did God's work with his own money தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து தேவனுடைய பணியை செய்தார் he supported his family தன்னுடைய குடும்பத்தை தாங்கினார் and he used his money to build the ark தன்னுடைய பணத்தை தன்னுடைய பேழையை கட்டுவதற்கு பயன்படுத்தினார் Supposing God told you to build a huge ship one day. ஒரு நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய கப்பலை கட்ட என்று சொன்னால் First thing you'll ask is Lord who's going to pay for it? ஆண்டவரே முதலாவது இதற்கு யார் செலவு செய்வார் என்று கேட்பீர்கள். When God told Noah build a huge ship. ஆண்டவர் நோவாவை பார்த்து பெரிய கப்பலை கட்ட சொன்னார். Why he didn't ask the Lord Lord who's going to pay for it? ஆண்டவரே யார் இதற்கு செலவு செய்வார் என்று கேட்கவில்லை ஏன்? Because he knew. அவருக்கு தெரியும் நோவா. God has said you have to pay for it. Who else? நீதான் செலவு செய்ய வேண்டும். வேறு யார் செலவு செய்வார்? And do you think God prospered Noah's fields and all during those years? அந்த நாட்களிலே நோவாவினுடைய வயல்வெளிகள் எல்லாம் தேவன் செழிக்க செய்தாரா இல்லையா? I believe God's Noah's fields prospered more than anybody's fields in those 100 years. அந்த 100 ஆண்டுகளிலே மற்ற எந்த நபருடைய வயலை காட்டிலும் இவருடைய வயல் செழித்தது. Because he took one decision. அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். I will build the ark from my own pocket. என்னுடைய சொந்த பாக்கெட்டிலிருந்து செலவு செய்து இந்த பேழையை கட்ட வேண்டும். Everybody is wondering how is Noah's vineyards prospering so much எப்படி நோவாவுடைய வயல் மட்டும் இப்படி செழிக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள் because he decided to do the lord's work with his own money அவர் தேவனுடைய ஊழியத்தை தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து செய்ய முடியாது தீர்மானித்து விட்டார் I have seen that happens to so many people in the last 34 years கடந்த 34 ஆண்டுகளாக ஊழியங்களிலே அநேகருக்கு ஏற்படுகிறதை பார்த்திருக்கிறேன் so many brothers in our churches can testify to that நம்முடைய சபையில் உள்ள அநேக சகோதரர்கள் இதற்கு சாட்சி பகர முடியும் they decided they will build the ark with their own money தங்கள் சொந்த தங்களுடைய பேழையை தங்கள் சொந்த பணத்தை செலவு செய்து கட்ட முடியாது தீர்மானித்து இருக்கிறார்கள் I'm not talking about buildings நான் கட்டடத்தை குறித்து சொல்லவில்லை that's not god's அது தேவனுடைய வீடு அல்ல I'm talking about laboring to build people ஜனங்களை கட்டுவதற்கு படுகிற பிரயாசத்தை குறித்து சொல்கிறேன் that is the ark today இன்றைக்கு அதுதான் பேழை people ஜனங்கள் sisters சகோதரர்கள் சகோதரிகள் children பிள்ளைகள் to labor to bring them up in godliness தேவ பக்தி உள்ள வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு பிரயாசம் the second thing about noah was he made sure all his children were saved இரண்டாவது காரியம் தன்மை நோவாவுடைய தன்மை எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டால் என்பதை நிச்சயித்துக் கொண்டார் he had three children all of them cooperated in building the ark மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் மூன்று பேருமே பேழையை கட்டுவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் and even though later on one backslid பின்னாலிலே ஒருவன் பின்வாங்கி போய் விட்டான் we can't help that அதிலே நாம் ஒன்றும் உதவி செய்ய முடியாது during the time of the building the ark all three were wholehearted பேழையை கட்டுகிற நாட்களிலே மூன்று பேருமே முழு இதயம் உடையவர்களாக இருந்தார்கள் sometimes people become a little proud when they think god has saved me and brought me through the flood ஆண்டவர் என்னை ரட்சித்தார் வெள்ளத்திலே என்னை காத்து கொண்டார் என்று எண்ணி பெருமை அடைந்து விடுகிறார்கள் and they begin to criticize the man who took them through that flood அந்த வெள்ளத்துக்குடாக இவர்களை பாதுகாத்த மனிதனையே குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் that's what ham did to noah இதைத்தான் காம் நோவாவுக்கு செய்தார் that happens நடக்கிறது இன்றும் we can forget our leaders நம்முடைய தலைவர்களை நாம் மறந்துவிட முடியும் who gave us light நமக்கு வெளிச்சத்தை கொடுத்த தலைவர்களை மறந்துவிட முடியும் showed us the truth சத்தியத்தை நமக்கு காண்பித்தவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோமா and become critical அவர்களை குறை சொல்ல மனப்பான்மையோடு நாம் மாறி விடுகிறோம் the leader doesn't suffer தலைவன் அங்கே பாடுபடுவதில்லை ham suffered காம் பாடுபட்டான் and his children suffered அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டார்கள் his child's name was canaan அவருடைய மகனுடைய பெயர் கானான் the father of the canaanites கானானியருடைய தகப்பன் they were destroyed by god தேவனாலே அழிக்கப்பட்டார்கள் you know a father going astray can affect the children தகப்பன் வழிவிலகி போகும்போது பிள்ளைகளையும் அது பாதிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா there is a phrase in english ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் இருக்கிறது biting the hand that feeds you உங்களை ஊட்டுகிற கரத்தையே கடிப்பது supposing you put your food into the mouth of a cow or a horse and it bites it உங்களுடைய கையிலே சாப்பாட்டை எடுத்து உங்கள் குதிரையோ அல்லது மாட்டினுடைய வாயிலே வைத்தால் உங்களை கடிக்கிறது bites off your finger உங்களுடைய விரலை கடித்து விடுகிறது no even animals know they don't do that மிருகங்கள் கூட அப்படி செய்வதில்லை even pet dogs and lions in the zoo will not do it வளர்க்கிற நாய்கள் மிருக காட்சி சாலையில் இருக்கக்கூடிய சிங்கம் ஆகார மூட்டுகளை கடிப்பதில்லை but believers do that ஆனால் விசுவாசிகள் செய்கிறார்கள் they bite the hand that has fed them for years எவ்வளவு ஆண்டுகளாக தங்களை போஷித்த ஆகாரம் ஊட்டின கரங்களை கடிக்கிறார்கள் just like nebuchadnezzar became like an animal
எப்படி நேபுகாத் நேச்சார் ஒரு மிருகமாய் மாறினது போல ஹாம் காம் became critical of the Noah who saved his life. தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிய நோவாவையே குறை சொல்ல ஆரம்பித்து விட்டான். Be thankful for those who saved you from calamity. குழப்பத்திலிருந்து உங்களை காத்தவர்களை நினைவுகூருங்கள். Be thankful for those who saved you from ending up in Babylon. பாபிலோனிலே சென்று முடிவடைவதிலிருந்து உங்களை பாதுகாத்தவர்களை நினைவுகூருங்கள். God wants many people like Noah around the world. உலகம் முழுவதுமாய் தேவன் நோவாவைப் போல மக்களை எதிர்பார்க்கிறார். Who will stand alone? தன்னந்தனியாக நின்று bring up his children in the fear of God. பிள்ளைகளை தேவபக்தியிலே வளர்த்து and spend everything to build the ark. எல்லாவற்றையும் பேழையை கட்டும்படியாக செலவு செய்கிறவர், சபையை கட்டுகிறவர். Because Jesus said in Matthew 16 and verse 18. மத்தேயு 16:18ல் இயேசு சொன்னார், I will build my church and the gates of hell will not prevail against it. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. He said that 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை சொன்னார். Ask the Lord today. இன்றைக்கு ஆண்டவரே கேட்டு பாருங்கள். What are you doing, Lord? ஆண்டவரே இன்று என்ன செய்கிறீர்? He will not say like many evangelists and preachers, I'm saving souls. நான் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறேன் என்று அநேக சுவிசேஷர்கள் சொல்வது போல அவர் சொல்லுவதில்லை. Jesus never came here to save souls. இயேசு ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக வரவில்லை. He came to build his church. அவர் தம்முடைய சபையை கட்டும்படியாக வந்தார். He never came to collect bricks. அவர் செங்கல்களை சேகரிக்கும்படியாக வரவில்லை. He came to collect bricks and build it into a house. செங்கல்களை சேகரித்து அதை வீடாய் கட்டும்படியாக வந்தார். So remember this. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Don't be satisfied in your church, dear elder brothers. That so many people are coming to your church now. உங்களுடைய சபைக்கு அநேகர் வருகிறார்கள் என்பதனாலே மூப்பர்களே நீங்கள் திருப்தி அடைந்து விட வேண்டாம். Those are only bricks. அவைகள் வெறும் செங்கல்கள் தான். Are you building them? அவர்களை நீங்கள் கட்டுகிறீர்களா? Are they getting cemented one on top of the other? ஒருவர் மேல் ஒருவராக சிமெண்டினால் இணைக்கப்படுகிறார்களா? Or are they lone individuals running around? அல்லது தன்னந்தனியாய் அலைந்து கொண்டே இருக்கிறார்களா? There are churches like that. இதுபோல சபைகள் இருக்கிறது. They can be big churches. பெரிய சபைகளாக இருக்க முடியும். Like a cinema theater. சினிமா தியேட்டரை போல. They don't know in a cinema theater you don't know who's sitting this side, you don't know who's sitting this side. சினிமா தியேட்டர்ல இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிற ஆள் யார் என்று தெரியாது, இந்த பக்கத்துல இருக்கிறவர் யார் என்று தெரியாது. Next Sunday you go, somebody else is sitting there, somebody else is sitting there. அடுத்த வாரம் போகிறீர்கள், வேறு யாரோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் உட்கார்ந்திருக்கிறார்கள். There are many churches like that. இதுபோல அநேக சபைகள் இருக்கிறது. That is not the house of God. அது தேவனுடைய வீடு அல்ல. Imagine in your family. உங்களுடைய குடும்பத்தில் எண்ணி பாருங்கள். Around the table the children are sitting. சாப்பாட்டு மேஜையிலே பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். Children don't know who's sitting here, who's sitting there. அங்கே உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிறது யார் என்று தெரியவில்லை, இவர் அண்ணனா தம்பி யார் என்று தெரியவில்லை. Next day somebody else is sitting there, somebody else is sitting there. அடுத்த நாள் சாப்பாட்டிலே உட்கார்ந்தால் இவர் யார் என்று தெரியவில்லை, இவர் வேற ஒரு ஆள் உட்கார்ந்து வந்து உட்கார்ந்திருக்கிறார். That is not a family, that's a restaurant. அது குடும்பம் அல்ல, அது ஒரு ஹோட்டல். Some churches are hotels, not family. சில சபைகள் குடும்பமாக இல்லை, ஹோட்டல்களாக இருக்கிறது. In a family we love one another, we know one another. குடும்பம் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் நேசிக்க கூடிய இடம், ஒருவரை அறிந்திருக்க கூடிய இடம். We are built together. நாம் ஒன்றாக கட்டப்படுகிறோம். Not everybody in a family is wise. குடும்பத்தில் எல்லாரும் ஞானவான்கள் அல்ல. Some are very small children. சிலர் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். Some are babies, they dirty the floor. சிலர் குழந்தைகளாக இருந்து தரையெல்லாம் அசுத்தம் செய்கிறார்கள். We have some believers like that. அதுபோல சில விசுவாசிகள் இருக்கிறார்கள். But we don't kick the babies out of the house because they dirty the floor. குடும்பத்தில் பிள்ளைகள் தரையை அசுத்தம் செய்வதனாலே உதைத்து வெளியே அனுப்பி விடுகிறோமா? We care for them, teach them. அவர்களுக்காக பராமரி and they grow up. அவர் வளர்கிறார்கள். That's how we work with young believers. இப்படி தான் நாம் இளம் விசுவாசிகளிடத்தில் வேலை செய்கிறோம். So we have and more children come, there will be children and there will be grown up people in the house. அதிக பிள்ளைகள் குடும்பத்தில் வருகிறார்கள், இப்பொழுது வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். I remember one person once came to me. ஒருமுறை ஒரு நபர் என்னிடத்தில் வந்தார். He is some believer from some other church. வேறு ஒரு சபையிலிருந்து ஒரு விசுவாசி. He said, "Brother Zach, I appreciate you." So Zach அவர்களே, நான் உண்மையாலுமே உங்களை மெச்சிக்கொள்கிறேன், உங்களுடைய ஊழியத்தை பாராட்டுகிறேன். But some people in your church are such legalists. ஆனால் உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பிரமாணத்துவக்காரர்களாக இருக்கிறார்களே. I am sick and tired of them. அவர்களிடத்திலே நான் சலித்து போய் விட்டேன் என்று சொன்னார். I say, yeah, we have some babies in our church. What to do? ஆம், எங்களுடைய சபையிலேயும் கூட சில குழந்தைகள் இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று சொன்னேன். Judge the church by those babies. குழந்தைகளை வைத்து ஒரு சபையை நீங்கள் நியாயந்தீர்க்க வேண்டாம். And I used an illustration. அதற்கு ஒரு விளக்கத்தை அவருக்கு சொன்னேன். Supposing I invite you to come and visit my house. என்னுடைய வீட்டை வந்து பாருங்கள் என்று உங்களை கேட்கிறேன். And you come and knock at the door of my house. என்னுடைய வீட்டு கதவை வந்து தட்டுகிறீர்கள். And my 2-year-old son opens the door. என்னுடைய 2 வயது மகன் கதவை திறக்கிறான். He says, "Who are you?" ஏய், நீ யார்பா என்று கேட்கிறான். I don't know you. எனக்கு உங்களை தெரியாது என்று சொல்றான். Bangs the door. கதவை சாத்துகிறான். If you go away and say, "Brother Zach, bang the door on my face." நீங்கள் நான் அவர் வீட்டுக்கு ஜாக் பிரதருடைய வீட்டுக்கு ஜாக் பிரதருடைய வீட்டுக்கு போனேன் என்று முகத்தில் அரைந்தது போல கதவை சாத்தி விட்டார் என்று சொன்னால், I see you're a liar. நீ பொய்யன். That was my 2-year-old son. அது நான் அல்ல, என்னுடைய 2 வயது மகன். He doesn't know. அவனுக்கு தெரியாது. We have got 2-year-old babies in our church. எங்களுடைய சபையிலேயும் 2 வயது பிள்ளைகள் இருக்கிறார்கள். They do stupid things. அவள் புத்தியமான காரியத்தை செய்கிறார்கள்.
But we also have older people who don't do such stupid things. அப்படிப்பட்ட புத்தினமான காரியங்களை செய்யாத பெரியவர்களும் சபையில் இருக்கிறார்கள். So we have legalists who have got all types of rules and regulations. ஆகவே சட்டதிட்டங்களை பின்பற்றக்கூடியதான பிரமாணத்துவக்காரர்கள் இருக்கிறார்கள். We have number of brothers in our church who are still living in the old covenant. எங்கள் சபையிலே இன்னும் பழைய ஏற்பாட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். We have some elders also who got little mixture of old covenant and new covenant. பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் கலந்து நடைமுறைப்படுத்துகிற சில மூப்பர்களும் இருக்கிறார்கள். எல்லாமே புது ரசம் அல்ல, பழைய ரசமும் இருக்கிறது, புது ரசமும் இருக்கிறது, கலந்திருக்கிறது. We are gradually helping them to filter out the old wine and get rid of it. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய திராட்சை ரசத்தையெல்லாம் ஊற்றி வடிகட்டி நீக்கி எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவதற்கு உதவி செய்து வருகிறோம். Some people filter it out in one or two years. ஒரு சிலர் ஒன்று இரண்டு ஆண்டுகளிலேயே வடிகட்டி விடுகிறார்கள். Some people even after 20 years they are still struggling to filter out the old wine. சிலர் 20 ஆண்டுகள் ஆகியும் கூட பழைய ரசத்தை நீக்குவதிலே பிரயாசப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பிரமாணத்தின்படியா இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறது. How do you find a man with a, how do you discover whether a man's got a man or a brother or sister's got a legalistic attitude? ஒரு மனிதனோ ஒரு சகோதரனோ சகோதரியோ பிரமாணத்தின்படியா இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறது என்று எப்படி கண்டுகொள்ளலாம்? Let me give you a simple test. ஒரு எளிய சோதனை உங்களுக்கு தருகிறேன். It's very difficult to fellowship with them. அவளோடு கூட ஐக்கியப்படுவது மிகவும் கடினம். They may preach high standards. உயர்ந்த தரத்தை அவர்கள் பிரசங்கிக்கலாம். You can't get close to them. அவளை நெருங்கி சேர முடியாது. You can't fellowship with them. அவளோடு கூட ஐக்கியப்பட முடியாது. Because it's all legalism. ஏனென்றால் எல்லாமே பிரமாணத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை. I also find it difficult to fellowship with legalistic people. நானும் கூட பிரமாணத்தின்படி இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஐக்கியப்படுவதற்கு கஷ்டப்படுகிறேன். I find it easy to fellowship with people who have thrown away the old wine completely. பழைய ரசத்தை எல்லாம் தூக்கி எறிந்தவர்களிடத்தில் ஐக்கியப்படுவதற்கு நான் சகஜமாக இருக்கிறேன். God is building a church. தேவன் ஒரு சபையை கட்டுகிறார். So but some people are immature. We are patient with them. We don't kick them out. வளராதவர்கள் சபையில் இருக்கிறார்கள். அவர்களை நாம் உதைத்து வெளியே தள்ளுவதில்லை. அவர்களிடத்தில் பொறுமையாக இருக்கிறோம். If they play the fool with sin, that is different. பாவத்தோடு கூட விளையாடி கொண்டிருந்தால் அது வேறு காரியம். You know, even Peter was a bit of a legalist. பேதுருவும் கூட பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தார். About 10-15 years after the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு 15 ஆண்டுகள் கழித்து he was one day eating food with some non-Jewish people. யூதர் அல்லாத மக்களோடு கூட அவர் ஆகாரம் புசித்துக் கொண்டிருந்தார். Paul and other apostles were also there. அங்கே பவுல் மற்றவர்களும் இருந்தார்கள். And Peter saw some brothers who were co-workers of James the elder in Jerusalem coming to the dining hall. எருசலேமிலே ஒரு சபை இருக்கிறது. அங்கே யாக்கோபு மூப்பராய் இருக்கிறார். அவரோடு கூட உள்ள உடன் ஊழியர்கள் எருசலேமிலிருந்து இங்கே சாப்பாடு அறைக்கு வருகிறதை பார்க்கிறார். James was the senior elder in Jerusalem, brother of Jesus. இயேசுனுடைய சகோதரனாய யாக்கோபு எருசலேமிலே இருக்கக்கூடிய ஒரு மூத்த சபை மூப்பராய் இருந்தார். Peter saw some of these workers from co-workers of James coming. இந்த யாக்கோபுனுடைய உடன் ஊழியர்கள் வருவதை பேதுரு பார்க்கிறார். He got a little frightened. கொஞ்சம் பயம் வந்து விட்டது. Oh, they will report to James that I am eating with all these non-Jewish people. இந்த யூதர் அல்லாத மக்களோடு கூட நான் சேர்ந்து இந்த விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறதை பார்த்தால் உடன் ஊழியர்கள் போய் யாக்கோபுனிடத்தில் சொல்லி விடுவார்களே. He quickly told the brothers, I finished my lunch. I've got to go and wash my hands. மற்ற சொல்லத்தில் எக்ஸ்கியூஸ் மீ, நான் சாப்பாடு முடிச்சு விட்டேன் என்று சொல்லி கைகளை கழுவிட்டு அவர் நீசாய் போய் விட்டார். He had not finished his lunch. There was still plenty of rice on his plate. நான் பார்த்தா இன்னும் இலையில சாப்பாடு அப்படியே இருக்கு ரசம். But he was afraid. பயந்து விட்டார். So he got up. அவர் எழுந்து விட்டார். He went and washed his hands and sat with some Jewish people. அங்கே உடனே கையெல்லாம் கழுவிட்டு யூதரோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பது போல அங்கே போய் உட்கார்ந்து விட்டார். Paul was sitting there. அங்கே பவுல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். He saw this. அவர் அதை பார்த்தார். And he stood up. Paul is a bold man. பவுல் தைரியமான ஒரு மனிதன். Everybody is listening. எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். He says, Peter, பேதுருவே, what are you doing? என்ன செய்கிறாய்? You're scared of these people who have come? இங்கே வந்திருக்கிறவளை பார்த்து பயப்படுகிறாயா? You say that Jews and Gentiles are all one in Christ. யூதர்களும் புரஜாதியாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் இருக்கிறார் என்று நீரா பிரசங்கிக்கிறீர்? And Peter was, Paul is 10 years younger to him. பேதுருவை காட்டிலும் பவுல் 10 வயது குறைந்தவராய் இருந்தார். I like people like Paul. பவுலை போல இருக்கிறவர்கள் எனக்கு பிடிக்கும். Don't care what the age of the legalist is, he said this is wrong. பிரமாணத்தின்படி வாழக்கூடிய வயது எதுவாக இருந்தாலும் அது தவறு என்று சொல்கிறவர்கள். You know the best part of it. அவருடைய மேன்மையான பகுதி என்ன தெரியுமா? Peter never got offended. பேதுரு பவுல் திட்டி விட்டார் என்று சொல்லி மனத்தாங்கள் அடையவே இல்லை. I think afterwards he must have gone to Paul. அதுக்கு பிறகு பவுல் இடத்துல போய் இருந்திருப்பார். Said Paul, thank you so much for that. பவுலே, நீ சொன்ன really helped me. நீர் அன்று என்னை கடிந்து கொண்டதற்காக எவ்வளவு நன்றி. உண்மையாலுமே அது எனக்கு உதவி இருக்கிறது. Later on when Peter writes a letter. அதற்கு பிறகு பேதுரு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். He says our beloved brother Paul has written some amazing things. நம்முடைய அருமையான சகோதரர் பவுல் வியப்பான சில காரியங்களை அருமையான காரியங்களை எழுதியிருக்கிறார். Many people can't understand it and they twist it. அநேகர் அதை விளங்கிக் கொள்ள முடியாதபடி அதை திருத்தி விடுகிறார்கள். What a fellowship those apostles had. அந்த அப்போஸ்தலர்கள் இருந்த ஐக்கியம் பார்த்தீர்களா எவ்வளவு மகிமையா இருந்தது. Publicly somebody is rebuked. பொதுபடியாக ஒருவரை கடிந்து கொள்கிறார். He humbles himself. கடிந்து கொள்ளப்பட்டவர் தன்னை தாழ்த்துகிறார். Peter was always like that.
பேதுரு எப்பொழுதுமே அப்படிதான் இருந்தார். One day Jesus turned around and said, "Get behind me, Satan." ஒரு நாளிலே இயேசு பேதுருவை பார்த்து எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். And then all those 12 disciples are there. அங்கே 12 சிஷ்யர்களும் அங்கே இருக்கிறார்கள். Many people left. அநேகர் போய் விட்டார்கள். Jesus said, "Do you want to go away?" நீங்களும் போய் விட மனதா இருக்கிறீர்களா? And this man who was called Satan. சாத்தான் என்று அழைக்கப்பட்ட மனிதன். He speaks. அவர் பேசுகிறார். He said, "Lord, where shall I go?" ஆண்டவரே, யார் இடத்திலே போவோம்? What you spoke, these are the words of eternal life. நீர் பேசின வார்த்தைகள் நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள். You know why Peter became such a mighty man of God? பேதுரு ஏன் தேவனுடைய வல்லமையான மனிதனாய் மாறினார் தெரியுமா? He could accept correction. அவர் கடிந்து கொள்ளதலையும் சீர்திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டார். Not only from Jesus. இயேசுவினிடத்திலிருந்து மட்டுமல்ல. From some young man like Paul, 10 years younger to him. தன்னை விட 10 வயது குறைவாக இருக்கக்கூடிய பவுல் போன்ற நபர்களிடத்திலிருந்தும் கூட கடிந்து கொள்ளதலை ஏற்றுக்கொண்டார். Paul, who was an unconverted man when Peter was filled with the Holy Spirit on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு அபிஷேகப்பட்ட நாளிலே பவுல் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. That man rebukes Peter. அந்த மனிதன் பேதுருவை கடிந்து கொள்கிறார். I'm not surprised that God used a man like Peter so mightily. பேதுருவை போல ஒரு மனிதனை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினாரே அதிலே நான் ஆச்சரியப்படவே இல்லை. Dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே. I'll tell you whom God uses to build the church. சபையை கட்டுவதற்கு தேவன் யாரை பயன்படுத்துகிறார் என்று சொல்கிறேன். Those who don't get offended when they are corrected. திருத்தப்படும் பொழுது கடிந்து கொள்ளப்படும் பொழுது மனத்தாங்கல் அடையாதவர்கள். If you get offended when you are corrected. நீங்கள் திருத்தப்படும் பொழுது மனம் புண்பட்டால் you're not like Peter. நீங்கள் பேதுருவை போல இல்லை. You're like Judas Iscariot. யூதாஸ் காரியத்தை போல இருக்கிறீர்கள். You know, once the Jesus entered the house of Simon the leper in Bethany. பெத்தானியிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு ஒரு முறை செல்கிறார். I think that was the same house of Mary and Martha were. அதே வீட்டிலே தான் மரியாள் மார்த்தாள் இருந்தார்கள். And we read in Matthew 26 about this woman who came and anointed Jesus with very costly perfume and poured it on his head. விலையேறப்பட்ட நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்திலே ஊற்றின அந்த ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். And then you read that in John 12 also. அதை யோவான் 12 லேயும் வாசிக்கிறோம். And then it was Judas Iscariot who said, we know from John 12, why waste so much money on this? இவ்வளவு பணத்தை ஏன் இதிலே போய் வீணாக்குகிறீர்கள் என்று சொல்லி யூதாஸ் காரியத்தை கேட்கிறார். Here it says the disciples said that in verse 8. இங்கே 8 வசனத்திலே சீஷன் சொன்னான் என்று வாசிக்கிறோம். But you read in John 12 it was actually Judas Iscariot. யோவான் 12 ஆம் அதிகாரத்திலே உண்மையாலுமே அது வந்து யூதாஸ் காரியத்து என்று வாசிக்கிறோம். This perfume verse 9 Matthew 26:9 could have been paid for a high price. மத்தேயு 26 8 வசனத்திலே சொல்கிறார் இந்த வீண் செலவு எதற்கு இதை வித்து நாம் பயன்படுத்தி இருக்கலாம் ஏழைகளுக்கு. How did Jesus correct Judas Iscariot? இயேசு எப்படி யூதாஸ் காரியத்தை திருத்தினார்? He didn't say get behind me Satan. அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லவில்லை. No. He said it very gently. மிகவும் சாதுவாக சொன்னார். Verse 10. பத்தாம் வசனம். Why do you bother this woman? இந்த ஸ்திரீ ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? She has done a good deed. அவள் நற்கிரியை செய்தாளே. The poor you always have with you. தரித்திரர் எப்போதும் உங்களுக்கு கூட இருக்கிறார். But you don't always have me. ஆனால் நான் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். In a few days I'll be killed and then you won't have me. ஒரு சில நாட்களில் நான் கொல்லப்பட போகிறேன். அதற்கு பிறகு நான் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன். And after my death. என்னுடைய மரணத்துக்கு பிறகு. People will it will be the Sabbath day. அது ஓய்வு நாளா இருக்கும். There will be two Sabbath days. இரண்டு ஓய்வு நாட்கள் இருக்கும். Friday and Saturday. One is the highest Sabbath and the Passover Sabbath and the ordinary Sabbath. ஒன்று பஸ்காவினுடைய ஓய்வு நாள் இன்னொன்று சாதாரண ஓய்வு நாள். And after 2 days they won't be able to anoint me. அதற்கு பிறகு என்னை அபிஷேகம் பண்ண முடியாது. And the third day they'll come to anoint me. மூன்றாம் நாளிலே என்னை அபிஷேகம் பண்ண வருவார்கள். It will be too late. I would have risen. அது மிகுந்த கால தாமதமாக இருக்கும். நான் உயிரோடு எழுந்திருப்பேன். So see what this woman did. ஆனால் இந்த ஸ்திரீ செய்ததை பாருங்கள். She anointed my body before I die. நான் மரிப்பதற்கு முன்பதாகவே என்னுடைய சரீரத்திலே இவள் அபிஷேகத்தை ஊட்டினாள். Verse 12. And she is the only one who will be able to anoint me before my burial. என்னுடைய மரணத்துக்கு முன்பதாக என்னுடைய சரீரத்தின் மேல் தைலத்தை ஊற்றக்கூடிய ஒரு பெண் இவள் மட்டும்தான். It was a prophetic anointing. இது தீர்க்கதரிசனமான ஒரு அபிஷேகம். That Jesus nobody will be able to anoint his body after he's died. இயேசு மரித்த பிறகு யாருமே அவருடைய சரீரத்தில் தைலத்தை ஊற்ற முடியாது. All the women who come with spices on Sunday morning they find it is too late, he's already risen. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தைலத்தையும் நறுமண பொருட்களை கொண்டு வருகிறவர்கள் எல்லாரும் வந்து பார்க்கும்போது இயேசு அங்கேயே உயிரோடு எழுந்து விட்டார். But this woman did it because she did it earlier. இந்த பெண் சீக்கிரமாக செய்தபடினாலே தைலத்தை ஊற்ற முடிந்தது. If you keep on waiting to serve the Lord one day you won't get time. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று காத்துக்கொண்டே இருந்தால் காலம் உங்களுக்கு வாய்க்காது. Do it now. இப்பொழுதே செய்யுங்கள். You want to pour out something in Jesus feet, do it now. One day you won't get time. இயேசுவின் பாதத்தில் எதையாவது ஊற்ற வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுதே செய்யுங்கள். பின்னர் உங்களுக்கு தருணம் கிடைக்காது. It's wonderful what this woman did. இந்த ஸ்திரீ செய்தது அற்புதமான காரியமாக இருக்கிறது. Then Jesus said. பிறகு இயேசு சொன்னார்.
2000 years this gospel will be preached in all the countries in the world உலகத்தில் எல்லா நாடுகளிலும் 2000 ஆண்டுகளாக இது பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னார் and this story verse 13 which this woman did will be preached everywhere இந்த ஸ்திரீ செய்த காரியம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்கிறார் 13 Judas Iscariot listens to this யூதாஸ் காரியோத்து இவைகளை எல்லாம் செவி கொடுக்கிறார் mild rebuke மிகவும் மெதுவாய் சொல்லப்பட்ட ஒரு திருத்தல் why are you saying give it to the poor ஏன் தரித்திரருக்கு கொடுக்கலாம் என்று சொல்கிறாய் she has done a good deed அவள் நல்ல கிரியை தானே செய்தாள் what a gentle correction என்ன சாதுவான மெதுவான ஒரு திருத்தல் he got upset உடனே அவர் மனத்தாங்கள் அடைந்து விட்டார் i say something good and jesus corrects me நான் நல்ல ஒன்று காரியத்தை சொன்னால் இயேசு என்னை திருத்துகிறார் immediately he got up உடனடியாக அவன் எழுந்தான் verse 14 14 ஆம் வசனம் then அப்பொழுது Judas Iscariot went to the chief priest யூதாஸ் காரியோத்து பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போனான் okay tell me what are you willing to give me i'll betray him to you நான் அவரை உனக்கு காட்டி கொடுக்கிறேன் என்ன எனக்கு தருவாய் i'm angry with him for correcting me like that என்னை திருத்தினபடினாலே நான் அவரிடத்தில் கோபமாய் இருக்கிறேன் do you see the difference between Judas Iscariot and Peter யூதாஸ் காரியோத்துக்கும் பேதுருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா Jesus called Peter Satan இயேசு பேதுரை பார்த்து சாத்தானே என்று கூப்பிட்டார் he said lord these are the words of eternal life ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே என்று சொன்னார் your rebuke is what will save me from living for myself என்னுடைய சுயத்துக்காக வாழ்வதிலிருந்து விடுதலையாக்க முடியான திருத்தலை தானே கேட்கிறீர்கள் i told you not to go to the cross சிலுவைக்கு போக வேண்டாம் என்று ஆண்டவரே நான் சொன்னேன் now by your rebuke i know that is the voice of satan that tells me not to go to the cross உம்முடைய கடிந்து கொள்ளுதிலிருந்து நான் ஒன்றை அறிந்து கொண்டேன் நீர் சிலுவைக்கு போக வேண்டாம் என்று சொன்னது சாத்தானுடைய ஆலோசனை that seeking my own interest என்னுடைய சொந்த விருப்பங்களையே is the voice of the devil அது பிசாசுனுடைய சத்தம் i would never have known how serious it was unless you had called me satan ஆண்டவரே நீர் என்னை சாத்தான் என்று அழைத்திராவிட்டால் மனுஷர் கேட்ட விதத்தில் சிந்திப்பது எவ்வளவு சீரிய பாவம் என்பதை நான் அறியாதிருந்திருப்பேன் for me என்னை பொறுத்தவரை these are the words of eternal life இவைகள் நித்திய ஜீவ வசனங்கள் but Judas Iscariot யூதாஸ் காரியோத்தோ small thing like சின்ன காரியம் why you bothered why trouble this poor woman she's done a good thing yen inda striye thondaru padutukira ivan nanmi ival nanmiyana karithai thana seidal i have sometimes seen elders rebuke somebody sila samayathile mooppargal silare kadindu kolugiradhai naan paarthirukiren some poor sister or eeli sagodari some poor brother alla paavamana or sagodarar they will never speak like that to some rich person panakaral edathile apdi pesa maatargal this is a poor brother eeli sagodaran endradhaale pesugiraargal i'm always scared of rebuking poor people ஏழை மக்களை கடிந்து கொள்வதிலே நான் பயப்படுகிறேன் because the bible says வேதம் சொல்கிறது james 2 god has chosen the poor of the world இந்த உலகத்திலே தரித்திரரை தேவன் தேர்ந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது யாக்கோபிலே வாசித்தோம் read that in james 2 யாக்கோபு 2 அதிகாரத்திலே வாசித்திருக்கிறீர்களா god has not chosen the rich தேவன் ஐசுரவான்களை தேர்ந்து கொள்ளவில்லை he has chosen the poor உலகத்திலே தரித்திரரை தேர்ந்து கொண்டார் so as a servant of god i'm scared to rebuke or correct a poor person தேவ ஊழியனாய் இருந்து இருக்கிறேன் ஒரு தரித்திரரை ஏழைகளை திருத்துவதற்கு நான் பயப்படுகிறேன் I'm not scared to rebuke a rich person ஒரு பணக்காரனை கடிந்து கொள்வதற்கு நான் பயப்படுவதில்லை no fear at all பயமே இல்லை but a poor person the poorer they are the more I'm afraid to correct them எந்த அளவுக்கு அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களை திருத்துவதற்கு நான் பயப்படுகிறேன் be careful brothers and sisters சகோதரனே சகோதரியே ஜாக்கிரதையா இருப்போமா I find many of our elders are not like that. நம்மில் அநேக மூப்பர்கள் அப்படி இல்லை என்பதை நான் பார்க்கிறேன். I find many brothers are not like that. அநேக சகோதரர்கள் அப்படி இல்லை என்பதை பார்க்கிறேன். They can't see that God has chosen the poor. தேவன் தரித்திரரை தேர்ந்து கொண்டார் என்பதை அவங்களால பார்க்க முடியவில்லை. You ask me why has God chosen the poor? ஏன் தரித்திரரை தேவன் தேர்ந்து கொண்டார் என்ற இடத்தில் கேட்கிறீர்களா? There are 10,000 things that God does which I don't know the answer. தேவன் செய்கிற 10,000 காரியங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் செய்கிறார் என்று எனக்கு பதில் இல்லை but when it says in james 2 verse 5 ஆனால் யாக்கோபு 2 அதிகாரம் 5 வசனத்திலே strong words மிகவும் கடினமான வார்த்தைகள் உறுதியான வார்த்தைகள் listen my beloved brethren என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் listen my beloved brethren என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் listen கவனியுங்கள் கேளுங்கள் god has chosen the poor of this world தேவன் உலகத்திலே தரித்திரரை தேர்ந்து கொண்டார் and he has given promised the kingdom to them avargalukku thammudaiya rajyathai vaakku pannirukkar lord andavare i believe it i will listen to it naan adarku seivi kodupen so many people are very rude in the way they speak to poor people anegar ஏழை இடத்திலே பேசுவதிலே அவர்கள் மிகவும் கடினமாய் பேசுகிறார்கள் காரசாரமாய் பேசுகிறார்கள் many years ago god taught me a lesson
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். Poor beggar with torn clothes came to my gate. ஒரு ஏழை பிச்சைக்காரன் கிழிந்த ஆடையோடு என்னுடைய வாசலுக்கு வந்தான். And I spoke to him a little strongly. நான் கொஞ்சம் கடினமாய் பேசிவிட்டேன். Poor man, he just turned around and went away. ஏழை பிச்சைக்காரன் திரும்பி போய்விட்டான். I went home and God rebuked me so strongly. நான் வீட்டுக்கு சென்றேன். தேவன் என்னை மிகவும் உறுதியா வலிமையாய் கடிந்து கொண்டார். The Lord said, ஆண்டவர் சொன்னார், உடனடியாக if that man had come in a suit and a tie, அந்த மனிதன் கோட் சூட் டையிலே வந்திருந்தால், would you have spoken to him like that? அதே போல பேசி இருந்திருப்பாயா? I said, Lord, I'm ashamed. ஆண்டவரே, நான் வெட்கப்படுகிறேன். I'm not fit to be a representative of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதியாய் இருப்பதற்கு ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். I repent. நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. I repent in dust and ashes. ஆண்டவரே, தூளிலே சாம்பலிலே இருந்து மனம் திரும்புகிறேன். Forgive me. Never again in my life will I speak to any poor beggar like that. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இனி ஒரு முறை கூட ஏழை பிச்சைக்காரனிடத்திலே நான் இப்படி பேசவே மாட்டேன். ஆண்டவரே, a man made in the image of God, தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன், because of poor circumstances or because of his parents were drunkards or something, he ended up like that. அவனுடைய சூழ்நிலைகளினாலயோ அல்லது பெற்றோர் குடிகாரர்களாக இருந்தபடினாலயோ அவன் பிச்சைக்காரனாய் மாறிவிட்டான். I am not better than him. நான் அவனை காட்டிலும் சிறந்தவன் அல்ல. Let me never think I'm better than him because I'm educated, my clothes are better. நான் படித்தபடினாலே என்னுடைய ஆடைகள் நன்றாக இருக்கிறபடினாலே அவனை காட்டிலும் மேன்மையானவன் என்று ஆண்டவரே நான் என்ன மாட்டேன்? Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, learn to value first of all the brothers and sisters. முதலாவதாக சகோதர சகோதரிகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Learn to speak respectfully to all people. எல்லாரிடத்திலேயும் மரியாதையாய் மதிப்பாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். That is a very important thing to build the church. இது சபையை கட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு தகுதி. In God's house we respect one another. தேவனுடைய வீட்டிலே ஒருவரை ஒருவர் நாம் மதிக்கிறோம். That's where God dwells. அங்கே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். Let me show you a verse in Leviticus. லேவிய ராமத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Leviticus chapter 19. லேவிய ராகமம் 19 அதிகாரம். Leviticus chapter 19. லேவிய ராகமம் 19 அதிகாரம். It says here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 32. 32வது வசனம். You shall rise up before the gray-headed and honor the aged person. That is how you prove that you fear God. I am the Lord. லேவிய ராகமம் 19 அதிகாரம் 32. 32வது வசனம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ள உன் முகத்தை கனமண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. That is how you prove that you fear God. இப்படித்தான் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை நிரூபிக்கிறது. That's how you prove, you recognize that he is the Lord. இப்படித்தான் அவர் கர்த்தர் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள். It was a law in Israel. இஸ்ரவேலில் அது ஒரு பிரமாணம். It was one of the 613 laws. 613 கட்டளைகளில் இதுவும் ஒன்று. You shall, நீ எழுந்திருப்பாயாக. இதை செய்வாயாக. You shall rise up before a gray-haired man. நரைத்தவனுக்கு முன்பாக நீ எழுந்து நிற்க கடவன். You shall honor somebody older than you. உங்களை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்களை கனமண்ண வேண்டும். That is how you prove that you fear God. இப்படித்தான் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும். It's one of the things I taught my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது. Always respect people who are older than you. உன்னை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்களை எப்பொழுதுமே மதிக்க வேண்டும். Even a servant in the working in the house, வீட்ல வேலை செய்கிற வேலைக்காரனா இருந்தாலும் கூட, older than you, உங்களை கூட வயதே உங்களை விட வயதே never speak rudely to them. அவர்களிடத்தில் காரசாரமாய் மரியாதை குறைவை பேசக்கூடாது. We've had many people helping in our house. எங்களுடைய வீட்ல अनेகர் உதவி செய்ய வந்திருந்திருக்கிறார்கள். I never allowed any of my children to speak rudely to even one of them. அதிலே ஒருவரிடத்திலே கூட கண்ணிய குறைவாக பேசுவதற்கு என்னுடைய பிள்ளைகளை நான் அனுமதிக்கவே இல்லை. Do your children speak rudely to somebody older than them? உங்களுடைய பிள்ளைகள் அவர்களை காட்டிலும் வயது முதிர்ந்தவர்களிடத்திலே கண்ணியமாய் பேசுகிறார்களா இல்லையா? Particularly if someone who is very low in the social level. குறிப்பாக சமூகாயத்திலே கீழ் மட்டத்திலே காணப்படும் இருக்கிறவர்களை பார்த்து கண்ணிய குறைவாய் பேசுகிறார்களா? I've seen that. நான் அதை பார்த்திருக்கிறேன். I've seen some believers in CFC. CFC-ல உள்ள விசுவாசிகள் இப்படி செய்கிறதை பார்த்திருக்கிறேன். How their children speak to some servant in the house. அவர்கள் வீடுகளிலே தங்களுடைய வேலைக்கார வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்கார பெண்ணிடத்தில் எப்படி பேசுகிறார்கள்? Always gone badly with such families and such children. அப்படிப்பட்ட குடும்பங்கள் மோசமாய் கொண்டே போய் விட்டது. They don't fear God. தேவனுக்கு அவர்கள் பயப்படுவதில்லை. In the old testament you rise up and honor a older person. பழைய ஏற்பாட்டிலே முதிர்ந்தவர்களை எழுந்து நின்று கனமண்ணுகிறீர்கள். அது பழைய ஏற்பாடு. In the new testament, புதிய ஏற்பாட்டிலே, see what it says. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். 1 Peter 2:17. 1 பேதுரு 2:17. 1 Peter 2:17. 1 பேதுரு 2:17. Not only the older people, வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமல்ல, honor all men, எல்லா மனிதரையும் கனமண்ண வேண்டும். Love the brotherhood, சகோதரர்களிடத்திலே அன்பு கூறுங்கள். That is how you show that you fear God. இப்படித்தான் நீங்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். In the Old Testament you show you fear God by honoring an older person. பழைய ஏற்பாட்டிலே உங்களை காட்டிலும் வயதிலே மூத்தவர்களை
மதிப்பு செய்து தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்கிறீர்கள். In the new covenant you show that you fear God by honoring all people. புதிய உடன்படிக்கையிலே 17 ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல எல்லாரையும் கனமண்ணி நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்கிறீர்கள். I take it seriously. நான் இதை சீரிய முறையில் எடுத்துக்கொள்கிறேன். I never speak to a little child saying அடா அடி. சின்ன பையனை பார்த்து டேய் வாடா என்று சொல்லவோ, சின்ன பிள்ளைகளை பார்த்து வாடி என்று சொல்லவோ நான் பேசுவதில்லை. I don't speak like that. நான் அப்படி பேசுவதில்லை. I'll tell you why. ஏன் என்று சொல்கிறேன். He may be only 5 years old. 5 வயது நிரம்பிய பிள்ளையா இருக்கலாம். I fear God. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். I've learned to honor all whom God has created. தேவன் சிருஷ்டித்த எல்லாரையும் கனம் பண்ண நான் கற்றுக்கொண்டேன். I may speak rudely to a dog. நாயை பார்த்து வேண்டுமானால் நான் காரசாரமாய் மரியாதை குறைவாய் பேசலாம். Not to a child. ஆனால் ஒரு குழந்தையினிடத்திலே அல்ல. Not to someone even any age. எந்த வயதினராய் இருந்தாலும் சரி நான் அப்படி பேச மாட்டேன். Why? ஏன்? Because I fear God. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். I'm not in the old covenant. நான் பழைய உடன்படிக்கையில் இல்லை. If I were in the old covenant I'll respect those who are older than me. பழைய உடன்படிக்கை காலத்திலே வாழ்ந்திருந்தால் நான் என்னை காட்டிலும் வயதிலே மூத்தவர்களை மட்டுமே நான் மதிப்பேன். God delivered me from the old covenant ages ago. எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் என்னை பழைய உடன்படிக்கை வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். One proof. ஒரு நிரூபணம். I honor all men. நான் எல்லாரையும் கனம் பண்ணுகிறேன். Very easy to find out whether you are in old covenant or new covenant. நீங்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறீர்களா புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீர்களா என்பதை கண்டுபிடிப்பது எளிது. Have you ever noticed this verse? இந்த வசனத்தை எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? Have you ever compared it with Leviticus 19? எப்பொழுதாவது இந்த வசனத்தை லேவியராகமம் 19 அதிகாரத்தில் உள்ள வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்திருக்கிறீர்களா? We think we know the Bible. நாம் வேதத்தை அறிந்திருக்கிறோம் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். We don't know the Bible. நாம் வேதத்தை அறியவில்லை. We need to humble ourselves. நாம் நம்மை தாழ்த்த வேண்டியிருக்கிறது. I'll tell you how I read this book. நான் இந்த வேதத்தை எப்படி இந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கிறேன் என்று சொல்கிறேன். I say Lord ஆண்டவரே, I've got a clever brain when it comes to worldly things. உலக காரியங்கள் என்று வரும்பொழுது எனக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கிறது. I did very well in my worldly profession. என்னுடைய உலக வேலையிலே ஆண்டவரே நான் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்தேன். But when I come to this book, இந்த புத்தகம் என்று வரும்பொழுது I am as stupid as a donkey. ஆண்டவரே, கழுதையைப் போல நான் புத்தி இல்லாதவனாக இருக்கிறேன். I'm ignorant like a baby. ஒரு குழந்தையைப் போல அறியாதவனாக இருக்கிறேன். If you don't teach me, நீர் எனக்கு போதிக்காவிட்டால் I will never understand anything in this book. நான் ஒரு காலம் இந்த புத்தகத்திலிருந்து ஒன்றையும் விளங்கிக் கொள்ள மாட்டேன். Even today after reading this book for 50 years that is how I come to this book. 50 ஆண்டுகளாக இந்த புத்தகத்தை வாசித்த பிறகும் இன்றைக்கும் கூட இதே மனப்பான்மையோடு கூட தான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன். Holy Spirit of God teach me. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு போதியும் என்று கேட்கிறேன். That is how I've learned the most amazing things that I've shared with you the last 25 years. இப்படி தான் கடந்த 25 ஆண்டுகளாக உங்களோடு பகிர்ந்து கொண்ட வியப்பான காரியங்களை எல்லாம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். I did not hear it on some CD or read it in a book. நான் ஏதோ புத்தகத்திலேயோ அல்லது CD-யிலோ கேட்கவில்லை படிக்கவில்லை. The Holy Spirit showed me this from the same Bible you have. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே வேதத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்திருக்கிறார். Because I started reading it slowly. ஏனென்றால் நான் மெதுவாக நிறுத்தி வாசிக்க கற்றுக்கொண்டேன். I would read one verse and stop and not read next verse for the next 5-10 minutes. நான் முதல் வசனத்தை வாசித்து அடுத்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக 5-10 நிமிடங்கள் காத்திருப்பேன். And then I stop. நான் நிறுத்துகிறேன். The whole day I can't go to another verse. அந்த நாள் முழுதுமே அடுத்த வசனத்துக்கே போக முடியவில்லை. Tomorrow I open the Bible. அடுத்த நாள் வேதத்தை திறக்கிறேன். Again I'm in the same verse the whole day. அதே வசனத்தை நான் நாள் முழுதுமே தியானிக்கிறேன். Sometimes I've been in one verse for many days. சில சமயத்தில் ஒரு வசனத்தை பல நாட்களிலே நான் தியானிக்கிறேன். That's how I studied this book. இப்படி தான் இந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். And I say Lord I'm stupid. ஆண்டவரே நான் புத்தியீனன். Not in worldly things. உலக காரியங்களில் இல்ல. But in spiritual things. ஆவிக்குரிய காரியங்களில். Even though I've been a believer so many years. எவ்வளவு ஆண்டுகளாக நான் விசுவாசியாக இருந்தாலும் I cannot understand this book unless you teach me by the Holy Spirit. நீர் பரிசுத்த ஆவியானவரால் எனக்கு போதிக்காவிட்டால் நான் இதை விளங்கிக் கொள்ள முடியாது. You come like that to the Bible. நீங்கள் வேதத்துக்கு இப்படி வருகிறீர்களா? And you will see the most amazing things here. வியப்பான காரியங்களை இந்த வேதத்திலே பார்க்க முடியும். And you will learn what it is to fear God. தேவனுக்கு பயப்படுவது என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வீர்கள். And you will do a work like Noah. நீங்கள் நோவாவை போலவே ஒரு கிரியை செய்வீர்கள். The Lord needs many people like Noah in the last days. கடைசி நாட்களில் நோவாவை போல அநேகர் தேவனுக்கு தேவை. He built the ark, we build the church. அவர் பேழையை கட்டினார், நாம் சபையை கட்டுகிறோம். He built an ark that went through and stood firm right until the end through the flood. அந்த நோவா கட்டின பேழையானது எவ்வளவோ வெள்ளம் வந்தும் அது நிலைத்திருந்தது. It didn't crumble and fall. அது நொறுங்கி விழவில்லை. And I believe that if I fear God I'll be able to build a church that remains through till Jesus comes. நான் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தேன் என்று சொன்னால் இயேசு வரும் வரை நிலைத்திருக்க கூடிய சபையை கட்டுவேன். You can do that. நீங்கள் அதை செய்ய முடியும். Be like Noah. நோவாய் போல இருங்கள். Do what God says. தேவன் என்ன செய்கிறார் அதை செய்யுங்கள். Fear him. அவருக்கு பயப்படுங்கள். Walk with God. தேவனோடு கூட நடங்கள். Bring up your children in the fear of God. பிள்ளைகளை தேவ பயத்திலே வளருங்கள். Teach them to join you in building the church. சபையை கட்டுகிற பணியில் அவர்களையும் சேர்ந்து கொள்ள சொல்லுங்கள். All of us can do that. நாம் எல்லாரும் செய்ய முடியும். Yeah, train your
give your children education to earn a living, that's good. படிப்புக்காக ஒரு படிப்பை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், நல்லதுதான். But tell them you earn your living in order to build the church. நீ ஏன் சம்பாதிக்கிறாய், சபையை கட்டும்படியாக என்று சொல்லுங்கள். That's what we must teach our children. இதைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்று கொடுக்க வேண்டும். This is the only thing that will remain. இது மட்டுமே நிலைத்திருக்க போகிறது. Ask the Lord, Lord, what are you doing on the earth today? ஆண்டவரே, இன்றைக்கு பூமியில் என்ன செய்கிறீர்கள் என்று ஆண்டவரே கேளுங்கள். Say what I told you 2000 years ago, I'm building my church. 2000 ஆண்டுகள் முன்பாக சொன்னதை தான் சொல்கிறேன், நான் என் சபையை கட்டுகிறேன். Are you a co-worker of Jesus? இயேசுக்கு உடன் ஊழியனாய் இருக்கறாயா? You know, when God made when God, Adam was alone, ஆதாம் தன்னந்தனியாய் இருந்த பொழுது, God said I'll make a helper for him. அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். And he made Eve to be a helper. ஏவாளை ஆதாமுக்கு உதவி செய்யும்படியாக சிருஷ்டித்தார். Supposing they had not sinned, அவர்கள் பாவமே செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம், அவர்கள் அந்த தோட்டத்தில் இருக்கிறார்கள். He God gave Adam a job. ஆதாமுக்கு தேவன் ஒரு வேலையை கொடுத்தார். And a house. ஒரு வீட்டை கொடுத்தார். And a wife. மனைவியை கொடுத்தார். The three things we need. நமக்கு இந்த மூன்று காரியங்கள் தேவை. House. வீடு. Job. வேலை. Marriage partner. வாழ்க்கை துணை. God was the one who gave it all to Adam. தேவன் தான் ஆதாமுக்கு இந்த மூன்றையும் கொடுத்தார். He will give that to you also. உங்களுக்கும் அதை கொடுப்பார். But he told Eve you have to be a helper. ஆனால் ஏவாளை பார்த்து, நீ ஆதாமுக்கு உதவி செய்கிறவளாய் இருக்க வேண்டும். அவள் பாவமே செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம். What would Adam have been doing? ஆதாம் எப்படி இருந்திருப்பார்? He would have been the gardener in Eden. ஏதேன் தோட்டத்திலே அந்த தோட்டக்காரராய் இருந்திருப்பார். And if you had asked Eve, what are you doing? ஏவாளை பார்த்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், I am a helper to Adam. நான் ஆதாமுக்கு ஒரு உதவியாளாய் இருக்கிறேன். God's given him a job. தேவன் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். I am helping him to do that job. அந்த வேலையை செய்வதற்கு நான் உதவி செய்கிறேன். Now இப்பொழுது Adam is a picture of Jesus Christ. ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். And Eve is a picture of you and me, the bride of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஏவாளுக்கு அடையாளமாக இருக்கிறோம். If you ask Eve, what are you doing? ஏவாள் என்ன செய்கிறாய் என்று கேட்டால், I'm helping my husband in the work he is doing. என்னுடைய கணவருக்கு அவர் செய்கிற வேலையிலே நான் உதவி செய்கிறேன் என்று சொல்றார். இன்றைக்கு we are the bride of Christ. நாம் தான் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. Like Eve, we are supposed to be his helpers. நாம் ஏவாளை போலவே நாம் அவருக்கு உதவி செய்கிறவளாய் இருக்க வேண்டும். Somebody were to ask you, what are you doing? யாராவது உங்களை பார்த்து கேட்டால், can you say, நீங்கள் சொல்ல முடியுமா, I am a helper to my husband to do the work he is doing. என்னுடைய மனவாளன் செய்கிற அந்த பணியிலே அவருக்கு நான் உதவியாளாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? And if you ask the, what is your husband's job? உங்களுடைய கணவனுடைய வேலை என்ன என்று கேட்டால், he is a gardener. அவர் தோட்டக்காரர். I am supporting him. நான் அவரை தாங்குகிறேன். Today the somebody asked, what is your husband's job? இன்றைக்கு உங்களுடைய மனவாளனுடைய வேலை என்ன என்று கேட்டால், my husband's name is Jesus Christ. என்னுடைய மனவாளனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து. He is building the church. அவர் சபையை கட்டுகிறார். I am helping him. நான் அவருக்கு உதவி செய்கிறேன். Is that what you are doing? இதைத்தான் நீங்கள் செய்கிறீர்களா? If you think my husband is Jesus Christ, he is busy making money, I am helping him that. என்னுடைய கணவர் இயேசு கிறிஸ்து, அவர் பணம் சம்பாதிப்பதிலேயே அவர் திளைத்திருக்கிறார், அவருக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்கிறீர்களா? That is another Jesus. அது வேறு ஒரு இயேசு. The Jesus of the Bible is building the church. வேதத்திலே காணப்படுகிற இயேசு அவர் சபையை கட்டுகிறார். If you are a helper, if you really believe you are the bride of Christ, build the church. நீங்கள் உதவி செய்கிறவரா உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா இருந்தால் சபையை கட்டுங்கள். What do you think Noah's wife did? நோவாவுடைய மனைவி என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? She was helping Noah. நோவாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். I can imagine that she said, Noah, நோவாவை பார்த்து, நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன். Now we are going to have a lot of expense to build the ark. இப்பொழுது பேழை கட்டுவதற்கு நமக்கு அதிக செலவாகிறது. I don't want you to buy me any more sarees from today. இன்றிலிருந்து எனக்கு நீங்கள் புடவையே வாங்கி கொடுக்க வேண்டாம். Even on my birthday, don't buy it. என்னுடைய பிறந்தநாளுக்கு கூட புடவை வேண்டாம். Please use that money to build the ark. அந்த பணத்தை நீங்கள் பேழையை கட்டுவதற்கு பயன்படுத்துங்கள். And I'm going to cut down expenses in the house also. குடும்பத்திலே கூட செலவுகளை எல்லாம் குறைக்க போகிறேன். Because we have to save money to build the ark. நாம் பணத்தை சேமித்து வைத்து பேழையை கட்ட வேண்டும். I believe Noah's wife did that. நோவா அப்படி செய்தார்கள் என்று நான் நம்புகிறேன். And that is how she became a helper towards her husband. அப்படி தான் தன்னுடைய கணவனுக்கு உதவியாளாய் நோவாவின் மனைவி இருந்தார்கள். And the children saw it. பிள்ளைகள் அதை பார்த்தார்கள். What mummy, no new saree for your birthday? அம்மா, என்ன பிறந்தநாளுக்கு அப்பா புடவை வாங்கி கொடுக்கலையா உங்களுக்கு? Daddy forgot about it. அப்பா மறந்து விட்டாரா? No. இல்லை இல்லை இல்லை. I told him I don't want it. நான் அப்பாவினத்திலே சொல்லி விட்டேன் எனக்கு வேண்டாம் என்று. Said use it for building the ark. பேழையை கட்டுவதற்கு அந்த பணத்தை செலவு செய்யுங்கள் என்று சொல்லி விட்டேன். You think God will be in debt to such women? இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு தேவன் ஒரு கடனாளியா இருப்பார் என்று நினைக்கிறீங்களா? No. இல்லவே இல்லை. Never. ஒரு காலம் இல்லை. You deny yourself one thing for Jesus' sake. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். He'll give you 100 times. அவர் 100 மடங்கு உங்களுக்கு தருவார். We have seen that in our family. எங்களுடைய குடும்பத்தில் அதை பார்த்திருக்கிறோம்.
God is, how did God reward Noah and his wife? நோவாவுக்கு மனைவிக்கும் தேவன் எப்படி பலனளித்தார்? Not by building them a big house. அவள் பெரிய வீட்டை கட்டி பலனளித்தாரா? By saving all their children in the ark. அந்த பேழையிலே அவருடைய பிள்ளைகளை எல்லாம் தேவன் பாதுகாத்தார். What is the reward you want from God? தேவனிடத்தில் உங்களுக்கு என்ன பலன் வேண்டும்? Better house? நல்ல வீடா? I'll tell you. நான் சொல்கிறேன். If the Lord says to me, Zach, what do you want as a reward for all the work you've done for me? Zach, நீ எனக்கு என்ன செய்த எல்லா ஊழியத்திற்கும் உனக்கு பலன் கொடுக்க போகிறேன். உனக்கு என்ன வேண்டும்? How much money do you want? உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும்? Zero. எனக்கு பூஜ்யம் பணம். You want a house? உனக்கு வீடு வேண்டுமா? No, Lord, one small house is enough for me. வேண்டாம் ஆண்டவரே, சிறு வீடு எனக்கு போதும். You want a car? கார் வேண்டுமா? What do you want? உனக்கு என்னதான் வேண்டும்? I said, Lord, ஆண்டவரே, all my children must be wholehearted disciples who build the church. That's what I want. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் முழு இருதயமுடைய சிஷ்யலாய் இருந்து சபையை கட்ட வேண்டும். இதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. You do that for me, I will ask for nothing else on this earth. இதே மட்டும் எனக்கு செய்து விடு ஆண்டவரே, பூமியிலே வேற ஒன்றையும் கேட்க மாட்டேன். I will not even ask for healing if I am sick. நான் வியாதிப்பட்டால் சுகத்தை கூட கேட்க மாட்டேன் ஆண்டவரே. You heal me, that's fine. நீ சுகமளித்தால் நல்லது. This is the reward I want. இந்த வெகுமதி தான் எனக்கு வேண்டும். That's what Noah got. இதுதான் நோவான் பெற்றுக்கொண்டார். I want to ask you, my brothers and sisters. சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன். Many of you think you are wholehearted disciples of Jesus. உங்களில் அநேகர் இயேசுக்கு முழு இருதயமுடைய சீஷர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். Are you cooperating with Jesus in building the church in your town, in your village? உங்களுடைய கிராமத்திலே, உங்களுடைய பட்டணத்திலே சபையை கட்டும் பணியிலே இயேசுவுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீர்களா? Some of you sit there and you criticize. That's all you do. உங்களில் ஒரு சிலர் உட்கார்ந்து கொண்டு குறை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் குறை பேசுவதுதான். You're not doing anything yourself. நீங்களாக ஒன்றும் செய்வதும் இல்லை. Some poor brother is trying to do something and you find fault with him. செய்கிறவர்களை பார்த்தால், ஏழை சகோதரர் செய்கிறதை பார்த்தால் அதையிலே குற்றம் கண்டுபிடிக்கிறீர்கள். What an evil person you are. எவ்வளவு தீமையான நபர் நீ. Why don't you get out of the church and go and join some other church? ஏன் சபையை விட்டு நீ வேறு சபையை போய் சேர்ந்து கொள்ள கூடாது? But they won't go. ஆனாலும் போக மாட்டார்கள். Oh, this is the best church. இதுதான் சிறந்த சபை, எங்களுக்கு வேண்டும். You want to be sitting in the best church and you want to destroy it with your criticism? நீ சிறந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய குறை சொல்வதனால இந்த சபையை கெடுக்க வேண்டுமா? Brother, be sincere. சகோதரனே, உண்மையுள்ளவனாயிரு. I remember once one little rebellious young brother once wrote to me from one town. ஒரு முறை ஒரு முரட்டாட்டம் ஆவியுள்ள ஒரு வாலிப சகோதரன் ஒரு பட்டணத்திலிருந்து எனக்கு கடிதம் எழுதினார். Brother Zach, I am in one of the CFC churches here. சகோதரர் ஜாக் அவர்களே, நான் CFC சபையில் இங்கே இருக்கிறேன். But these elders are not very spiritual. ஆனால் இங்கு உள்ள மூப்பர்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல. You know what I told him? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? I said yes, brother. ஆம் சகோதரனே. This is a bad church. இது ரொம்ப கெட்ட சபை தான். CFC church is a bad church. CFC சபை கெட்ட சபை. The elders are not spiritual. மூப்பர்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் இல்லை. Please leave it. தயவு செய்து இந்த சபையை விட்டு போய் விடுங்க. Find some other church. நல்ல சபையை கண்டுபிடிங்க. Good elders. நல்ல மூப்பர்கள். Good church. நல்ல சபை. And be there. அங்கே இருங்கள். And please don't come back. தயவு செய்து திரும்பி வரவே வேண்டாம். He wrote to me afterwards. அதற்கு பிறகு அவர் பதில் எழுதினார். Brother, I'm sorry what I wrote. நான் எழுதினதற்காக ரொம்ப மன்னிப்பு கோருகிறேன். There's no other church I can find. இது போல வேற சபையை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. Please allow me to be here only. இங்கேயே இருக்க முடிய எனக்கு அனுமதி தாருங்கள். You know, children can sometimes say, "What food, mummy, you're making every day like this?" என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதே சாப்பாடு, ருசியே இல்ல. Okay. சரி. Go and sit in some other house. வேற வீட்டுக்கு போய் பார். No, I want to be here only. இல்ல இல்ல, இங்கே தான் இருக்கணும். Brother, sister, சகோதரனே, சகோதரியே, if you can't do anything, at least don't tear down the wall somebody else is building. That's all I say. உங்களால ஒண்ணும் செய்ய முடியாவிட்டால் குறைந்தபட்சம் உபத்திரமாவது கொடுக்காமல இருங்கள். சுவரெல்லாம் பிடிச்சு இடிக்காமல இருங்கள். We are fighting against the devil. பிசாசுக்கு விரோதமாய் நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம். We have no time to fight each other. ஒருவருக்கொருவர் சண்டை போடுவதற்கெல்லாம் நேரம் இல்லை. Jesus said the gates of hell will not prevail against the church. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Please concentrate on fighting the devil. தயவு செய்து பிசாசுடனே போராடுவதிலேயே உங்களுடைய மனதை செலுத்துங்கள். Don't fight your husband or your elder or some brother or sister. புருஷனோடு கூடவோ சகோதரனோடு கூடவோ சகோதரியோடு கூடவோ மூப்பரோடு கூட சண்டை போட வேண்டாம். If you can't fight the devil, just sit at home and go to sleep. நீங்கள் பிசாசோடு கூட போராட முடியவில்லை என்று சொன்னால் வீட்டில் இருந்து தூங்குங்கள். Don't fight with others. மற்றவர்களோடு சண்டை போட வேண்டாம். The devil has been defeated on the cross. பிசாசு சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டார். I believe with all my heart the church Jesus builds, இயேசு கட்டுகிற சபை, will never be able to destroy. ஒரு காலம் பிசாசுனாலே கெடுக்க முடியாது. He will not be able to destroy your home. உங்களுடைய குடும்பத்தை அவன் கெடுக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, will you make this dedication this time? இந்த நேரத்தில் இந்த அர்ப்பணிப்பை நீங்க செய்யுங்கள். Today இன்றிலிருந்து I'm going to be like Noah. நோவாவை போல நான் இருப்பேன். Like Noah's wife. நோவாவுடைய மனைவி போல இருப்பேன். Totally committed to building your church. உம்முடைய சபையை கட்டுவதற்கு முழுமையாக நான் அர்ப்பணித்திருப்பேன். That's going to be everything.
ஆண்டவரே எல்லா காரியத்தையும் இப்படி செய்வேன். I may not be able to preach or anything, but I'll do whatever little I can. என்னால பிரசங்கிக்க முடியாது, ஆனால் என்னால என்ன செய்ய முடியும் அதை நான் செய்கிறேன். If I only roll the mats in the floor, then I'll do that in the church. சபையிலே பாய் சுருட்ட வேண்டிய வேலை இருந்தால் அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. That's all. அவ்வளவுதான். But I'm ready to serve. ஆண்டவரே நான் ஊழியம் செய்வதற்கு தயாரா இருக்கிறேன். Finished with criticism. குறை சொல்வதை இதோ நிறுத்தி விடுகிறேன். I want to honor all the brothers and எல்லா sisters. எல்லா சகோதர சகோதரிகளை கனமண்ண வேண்டும். I know some of them are babies, but they will grow up. ஒரு சிலர் குழந்தைகளை போல இருக்கிறார்கள், வளருவார்கள் என்று நம்புகிறேன். Some of them have still got a mixture of old wine and new wine. ஒரு சிலருக்கு இன்னுமாய் பழைய ரசம் புது ரசம் கலந்து இருக்கிறது. I'll pray for them that they get rid of all the old wine. பழைய ரசத்தை எல்லாம் நீக்கி விட முடியும் அவர்களுக்காக ஜெபிப்பேன். I'm going to be patient. நான் பொறுமையுள்ளவனாய் இருப்பேன். I want to do my part to build the church. சபையை கட்டுவதற்கு என்னுடைய பங்கை நான் செய்வேன் ஆண்டவரே. I want to build fellowship from today onwards with all those people with whom I don't have fellowship. இதுவரை எனக்கு ஐக்கியப்பட முடியாத நபர்களோடு கூட ஆண்டவரே நான் ஐக்கியப்படுவேன். Brick to brick to brick, like that we build a wall. எப்படி ஒரு செங்கல் மேல் ஒரு செங்கலாய் வைத்து 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 ஒரு சுவரை கட்ட முடியும்? We're not going to have any gaps there for the devil to come in. பிசாசு உள்ளே வரக்கூடிய எந்த ஒரு இடைவெளியும் இருக்க கூடாது. Don't worry if other people are doing their part or not. ஜனங்கள் மற்றவர்கள் தங்களுடைய பகுதியை செய்கிறாரா இல்லையா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Your part. உங்களுடைய பங்கை நீங்கள் செய்யுங்க. I believe when Jesus comes we'll have a glorious church to present yes, to him. திரும்பி வரும்பொழுது நாம் அவருக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக மகிமுள்ள சபை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Looking for such churches in many parts of Tamil Nadu. தமிழ்நாட்டிலே பல பகுதிகளில் இப்படிப்பட்ட சபைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். Even if you're a weak young person you can do your part. பலவீனமான இளைஞனா இருந்தாலும் கூட உன்னுடைய பங்கை நீ செய்ய முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father. பரலோக பிதாவே. We want to build a church along with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆண்டவரே நாங்கள் சபையை கட்ட விரும்புகிறோம். A gate church against which the gates of hell will never prevail. பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்ளாத சபையை ஆண்டவரே கட்டும். We shall be overcomers with Christ. கிறிஸ்துவோடு கூட நாங்களும் ஜெயாளிகளாக இருப்போம். Satan will not be able to triumph over us. சாத்தான் ஒரு காலம் எங்கள் மீது ஜெயம் பெற முடியாது. He will not be able to triumph in our homes. எங்களுடைய குடும்பத்திலே ஜெயம் பெற முடியாது. We shall be victorious. ஆண்டவரே நாங்கள் வெற்றி பெறுகளாக இருப்போம். Our children will also serve you. எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வார்கள். We believe that. நாங்கள் அதை நம்புகிறோம். In Jesus name. இயேசு நாமத்தில் பிதாவே. Amen. Amen. அதன் ஒளி வெள்ளம் உலகெங்கும் இருள் போக்கவே திசை மாறும் உள்ளங்கள் வழி காணவே திசை மாறும் உள்ளங்கள் வழி காணவே திருஜனமாக இனி மாந்த புறவாடவே திருஜனமாக